ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று அக்ஷய திருதியையின் சிறப்புகளையும், அக்ஷய திருதியைக்கும் கருடனுக்கும் என்ன தொடர்பு, அக்ஷய திருதியை அன்று கருட சேவை ஏன் விசேஷம் என்று அறியலாம் வாருங்கள். அக்ஷயம் என்றால் குறையாத என்று பொருள். சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் திருத்தியை அன்று அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகிறது. திருத்தியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதனால்தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது. அன்றைய தினம் கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன் கிடைக்கும் என்பது உறுதி. செல்வம் பெருகும். அக்ஷய திருதியை நன்னாளில் செய்யப்படும் செயல்கள், வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதியை அன்று கற்கும் கல்வியும் செய்யப்படும் தானமும் நற்செயல்களும் குறைவின்றி தொடர்கதையாக தொடர்வதால் அக்ஷய திருதியை என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தினத்தில் சூரியன் சந்திரன் இருவருமே உச்சத்தில் சம அளவு ஒளியுடன் திகழ்வதாக ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இந்த அக்ஷய திருதியை அன்றுதான் பூமிக்கு கங்காதேவி பெருக்கெடுத்து வந்தாள். நான்கு யுகங்களுள் முதன்மையானதான கிருத்த யுகம் தொடங்கிய நாளும் அன்றுதான். திருமால் பரசுராமராக அவதரித்ததும் இந்த நன்னாளில்தான். மகாலட்சுமியின் அருளால் குபேரன் செல்வந்தனானதும் அக்ஷய திருதியை அன்றுதான். கண்ணனின் அருளால் குசேலன் குபேரன் ஆனது தனது தாயை மீட்க தேவலோகத்திலிருந்து அமுதத்தை கருடன் எடுத்து வந்தது. அன்னபூரணி தேவி தோன்றியது. மகாபாரதத்தை வியாசர் கூற விநாயகர் எழுதத் தொடங்கியது. தர்மபுத்திரர் அக்ஷய பாத்திரத்தை பெற்றது. திரௌபதிக்கு கண்ணன் புடவை சுரந்து காத்த நாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். இத்தகைய பற்பல சிறப்புகள் நிறைந்த நாள்தான் அக்ஷய திருதியை. அது மட்டுமா, பத்ரிநாத்தில் குளிர்காலம் முடிந்து கோவில் நடை திறக்கப்படும் நாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். தமிழ்நாட்டில் சோழ மண்டலத்தில் அக்ஷய திருதியை தினத்தில் கும்பகோணம் பெரிய கடை வீதியில் நடைபெறும் 12 கருட சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அக்ஷய திருதியைக்கும் கருடனுக்கும் என்ன தொடர்பு, அதை அறிய இராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சரித்திரத்தை காண்போம். சூரிய குலத்தைச் சேர்ந்த சகரன் என்னும் சக்கரவர்த்திக்கு இரண்டு மனைவிகள். மூத்த மனைவியின் பெயர் அம்பை, அவளுக்கு அசமஞ்சன் என்று ஒரு மகன். இளைய மனைவி சுமதி, அவளுக்கு 60,000 மகன்கள். அசமஞ்சன் தனது மகனான அம்சுமானை நாட்டில் விட்டுவிட்டு காட்டுக்கு தவம் செய்ய சென்றான். 99 அஸ்வமேத யாகங்கள் செய்த சகர சக்கரவர்த்தி தனது 100வது அஸ்வமேத யாகத்தை செய்ய முற்பட்டான். அப்போது அதை தடுக்க நினைத்த இந்திரன் வேள்வி குதிரையை கவர்ந்து சென்று பாதாள உலகத்திலுள்ள கபில முனிவரின் ஆசிரமத்துக்கு எதிரே கட்டி வைத்தான். களவு போன குதிரையை தேடி சகர மன்னரின் 60,000 மகன்களும் சென்றார்கள். வசிஷ்டரின் ஆலோசனைப்படி அவர்கள் பாதாள லோகத்தில் குதிரையை தேடினார்கள். கபிலரின் ஆசிரமத்துக்கு எதிரே குதிரை இருப்பதை கண்டார்கள். அங்கு தவம் செய்து கொண்டிருந்த கபிலர்தான் குதிரையை கவர்ந்து சென்றதாக தவறாக நினைத்தார்கள். கபில முனிவரை கள்வனே என்று அழைத்து ஆரவாரம் செய்தார்கள். தவம் களைந்து கண்விழித்து பார்த்தார் கபிலர். அவரது பார்வை தீயில் 60,000 பேரும் சாம்பலானார்கள். குதிரையை தேடி போனவர்கள் நீண்ட நாட்களாகியும் மீளாததால் அவர்களை தேடிச் சென்றான் அம்சுமான். கபிலருடைய குடிலின் வாசலில் 60,000 சடலங்களைக் கண்டு அயர்ந்து போனான். இறந்த 60,000 பேரும் அம்சுமானுக்கு சித்தப்பன்மார்கள் அவர். அவர்களுக்கு அங்கேயே தர்ப்பணம் செய்ய நினைத்தான் அம்சுமான். அப்போது அங்கே கருடன் தோன்றினார். இறந்தவர்களின் தாயான சுமதி கருடனுக்கு தூரத்து உறவினள் ஆவாள். இறந்த உறவினர்களை காண வந்த கருடன் அம்சுமானிடம், பெரும் தபஸ்வியான கபிலரின் கோபத்துக்கு உள்ளாகி இவர்கள் இறந்திருக்கிறார்கள். எனவே திருமாலின் திருவடி தீர்த்தமாகிய கங்கையை தவிர வேறு எந்த நீராலும் இவர்களுக்கு நற்கதியை அளிக்க இயலாது என்றார் கருட பகவான். தன் உறவினர்களின் நலன் மட்டுமின்றி நம் போன்ற அனைத்து உலக மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டே கருடன் இவ்வாறு அம்சுமானிடம் கூறியுள்ளார். ஏனெனில் சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையை அம்சுமான் பூமிக்கு கொண்டு வந்தால் பூமியில் வாழும் அனைத்து மக்களும் கங்கையில் நீராடி புண்ணியத்தை பெறலாமல்லவா? இத்தகைய பரந்த நோக்கில்தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வரும் ஆலோசனையை அம்சுமானுக்கு வழங்கினார் கருடன்.
கங்கையை பூமிக்கு கொண்டு வர என்ன வழி என்று சிந்தித்தான். எந்த வழியும் புலப்படவில்லை. அந்த கவலையிலேயே ஆம்சுமானும் அவனது மகன் திலீபனும் இறந்து போனார்கள். திலீபனது மகன் பகீரதன் பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்தான். கங்கையை பூமிக்கு கொண்டு வர வழிகாட்டும்படி பிரம்மாவிடம் பிரார்த்தித்தான். அவனுக்கு காட்சி தந்த பிரம்மா, கங்கை வெள்ளம் பூமியை அடித்துச் செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சிவபெருமான் அதை முதலில் தனது ஜடையில் தாங்கி அதன்பின் மெதுவாக பூமியில் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பிரம்மாவின் அறிவுரைப்படி சிவபெருமானை குறித்து தவம் செய்த பகீரதனுக்கு சிவன் காட்சி தந்தார். கங்கையை தன் தலையில் தாங்கிட ஒப்புக்கொண்டார். ஆரம்பத்தில் பூமிக்கு வர விரும்பாத கங்காதேவி கோபத்துடன் வேகமாக பரமசிவனின் ஜடையில் வந்து விழுந்தாள். அவளது இருமாப்பை அடக்க எண்ணிய சிவபெருமான் அவளை தன் ஜடைக்குள் அடைத்து வைத்தார். கங்கை பூமிக்கு வராததால் மீண்டும் தவித்தான் பகீரதன். மீண்டும் தவம் புரிந்து பரமசிவனை பிரார்த்தித்தான். அவனது பிரார்த்தனையை ஏற்று கங்கை பூமியில் வந்து விழ ஏற்பாடு செய்தார் பரமசிவன். சதுர்முகன் கையில் சதுர்புயன் தாளில் சங்கரன் தலையில் தங்கி கதிர்முக மணி கொண்டு இழிப்புணல் கங்கை என்ற பெரியாழ்வாரின் பாசுரத்திற்கேற்ப பிரம்மாவின் கையில் தொடங்கி திருமாலின் திருவடியை அடைந்து அதன்பின் சிவனின் ஜடையை அடைந்து அதன்பின் பூமியை கங்கை அடைந்த நன்னாள்தான் இந்த அக்ஷய திருதியை என்னும் பொன்னாள். அந்த கங்காஜலத்தில் தனது முன்னோர்கள் 60,000 பேருக்கு பகீரதன் தர்ப்பணம் செய்தான். இத்தனை கடும் முயற்சி மேற்கொண்டு பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததன் நினைவாகவே மனிதர்கள் யாரேனும் கடுமையாக உழைத்தால் பகீரத பிரயத்னம் என்று குறிப்பிடும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த கங்கா நதி பூமிக்கு வர முதல் காரணமாக இருந்தவர் யார் என்று ஆராய்ந்தால் அது கருட பகவானே. அவர்தான் முதன் முதலில் சகர புத்திரர்களுக்கு கங்கையில் தர்ப்பணம் செய்ய சொல்லி அம்சுமானுக்கு ஆலோசனை வழங்கினார். கங்கையை பூமிக்கு கொண்டு வர வழிவகை செய்த கருடனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வருடாவருடம் கங்கை பூமிக்கு வந்த நாளான அக்ஷய திருதி அன்று குடந்தையில் பன்னிரு கருட சேவை உற்சவம் விமரிசையாக நடைபெறுகிறது. அந்த உற்சவத்தில் திருமாலை தன் தோளில் ஏற்றியபடி அவரது திருவடிகளை தன் கையில் தாங்கியபடி வரும் கருடன் நம்மை பார்த்து, பக்தர்களே, இதோ இந்த திருவடிகளை கழுவிய கங்கை உங்கள் சாபங்களையும் பாபங்களையும் போக்க பூமிக்கு வந்த நன்னாள் இது என்று அறிவிக்கிறார். அக்ஷய திருதியை தினத்திலே கங்கையில் நீராடுவது பெரும் புண்ணியம். ஆனால் கங்கைக்கு சென்று நீராட இயலாதவர்கள் குடந்தை 12 கருட சேவையை தரிசித்தால் கங்கையில் நீராடிய பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அன்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாஸ்யாம் வினஷ்யதி, வாரணாஸ்யாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி, கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. இந்த அக்ஷய திருத்தியையில் குடந்தையில் கருட சேவையை தரிசிப்பவர்களுக்கு காவிரி கரையிலே கங்கையில் நீராடிய பலன் கிடைப்பதோடு அவர்களின் பாபங்கள் அனைத்தும் கழிகின்றன. நாமும் இந்த அக்ஷய திருத்தியை நன்னாளில் கருட சேவையை தரிசித்து அந்த பெருமாளின் அருள் பெறுவோம். அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.